வணக்கம். இகாமர்ஸ் ஏற்றுமதி மற்றும் இகாமர்ஸ் மூலயமா இந்தியாவில், குறிப்பாக அமேசான் மூலயமா இந்தியாவில் விற்பனை பண்ணக்கூடிய வழிமுறைகளை விளக்கும் விதமாக ஒரு 6 நாள் கோர்ஸ் பிப்ரவரி மாதம் நடக்க இருக்குது. இதை பற்றின மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறதன் மூலயமா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் உட்பட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நீங்கள் தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுவும் மிக மிக குறைந்த முதலீட்டில் பண்ண முடியும். இப்போ இன்றைய வீடியோவுக்கு வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் இஎஃப்டிஏ கூட்டமைப்பு நாடுகளோட நடக்கக்கூடிய ஒரு எஃப்டிஏ பற்றி பேச போகிறோம். இஎஃப்டிஏ அப்படின்றது வந்து யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் மெம்பர்ஸ். இந்த மெம்பர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் வெறும் 4 நாடுகள். என்ன நாடுகள்னு சொல்லி பார்த்தோன்னா ஐஸ்லாந்து, லிஸ்டன்ஸ்டைன், நார்வே, சுவிட்சர்லாந்து. இந்த இஎஃப்டிஏவும் இந்தியாவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்ட்டு 16 வருஷமாக முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் இந்த முயற்சி இப்போ தான் வந்து கைகூட ஆரம்பிச்சிருக்குது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது. இதில் பெரிய அளவில் எஃபோர்ட் எடுத்து பல நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணி இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்தது நம்மளோட அமைச்சர், மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள். அவருக்கு தான் நாம் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். என்ன, எத்தனையோ நாடுகளோடு நாம் எஃப்டிஏ போட்டிருக்கோம், ஏன் இந்த 4 நாடோட நாம் போடக்கூடிய எஃப்டிஏ வந்து இவ்வளோ முக்கியம், எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதன் மூலயமா பெரிய அளவில் ஏற்றுமதி இந்தியாவிலேருந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த 4 நாடுகள் வந்து கிட்டத்தட்ட, இந்த 4 நாடுகளோட அந்த கூட்டமைப்பு இஎஃப்டிஏ வந்து கிட்டத்தட்ட 40 நாடுகளோட எஃப்டிஏ பண்ணியிருக்காங்க. அதான் வந்து நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. குறிப்பாக கனடா, சிலி, சீனா, மெக்சிகோ, கொரியா, இந்த மாதிரி பல நாடுகளோட அவங்க எஃப்டிஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எஃப்டிஏ சைன் பண்ணும்போது இந்தியாவிலிருந்து இந்த குறிப்பிட்ட கூட்டமைப்பு 4 நாடுகளுக்கு ஏற்றுமதியாகி அங்கு இருந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து மறு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலயமா இந்த 4 நாடுகள் மட்டும் இல்லாமல் மேலும் 40 நாடுகளுக்கு நாம் மறைமுகமாக ஒரு எஃப்டிஏ சைன் பண்ண மாதிரி ஆயிரும். இன்றைக்கெலாம் வந்து சீனாவோடு நம்ம எஃப்டிஏ பண்ணலை, பட் ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த இஎஃப்டிஏ இருக்கக்கூடிய இந்த 4 நாடுகள் கூட்டமைப்போடு நாம் எஃப்டிஏ சைன் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி சீனாவோட எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கிறதுனால இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு அப்படியே தலையை சுற்றி போகிறது தான், பட் ரூட் வந்து கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த ஒரு டியூட்டியும் இல்லாமல் அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு அல்லது மிக மிக குறைந்த டியூட்டியில் இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். இதன் மூலயமா இந்த 4 நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வர்த்தகர்கள் வந்து பொருட்களை எதையுமே உற்பத்தி பண்ணாமல் ஜஸ்ட்டு ட்ரேடு மட்டுமே பண்ண முடியும். இந்தியாவிலேருந்து வாங்கி நேரடியாக அவங்க எஃப்டிஏ வச்சுருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ இது வந்து மறைமுக ஏற்றுமதி இந்தியாவிலேருந்து பல்வேறு நாடுகளுக்கு, சுமார் 44 நாடுகளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிக மிக குறைந்த அல்லது டியூட்டியே இல்லாத ஏற்றுமதி இதன் மூலம் சாத்தியப்படும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை வந்து மத்திய அரசு ஈட்டியிருக்காங்க. மிக விரைவில், அதாவது மார்ச் அல்லது ஏப்ரலுக்குள்ளே இந்த எஃப்டிஏ சைன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் மூலயமா பெருமளவு ஏற்றுமதி அதிகரிக்கும் அப்படின்னு தெரியுது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.